நடிகை ஐஸ்வர்யா ராய் தன்னை அக்காள் தங்கை என்று கூறி இரட்டையர்களான நாயகர்களுக்கு டேக்கா கொடுக்கும் காட்சிகளை ஜீன்ஸ் படத்தில் பார்த்திருக்கிறோம். நீ சீக்கிரமா டிரஸ் மாத்து, ஓடுமா ஓடிக்கோடு. நீ என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? நீ போய் ஏதாவது சமாளிடா. ஹாய் மது. ஹாய் அண்ணி. நான் ராமு அண்ணி. நீங்க இங்க வைஷ்ணவிய பார்க்கலான்னு வந்தேன். நீ வெளில போடா. சரியான அலையாண்டி பிரதர்ஸ் கௌசல்யா சுப்ரஜா ராமா. ஹலோ. நமஸ்காரம். அதே பாணியில் முகநூலில் போலியான புகைப்படம் மூலம் தன்னை அக்காள் தங்கையாக டபுள் ஆக்ட் கொடுத்து சகோதரர்களிடம் 24 லட்சம் ரூபாயை சுருட்டிய ஆவடியை சேர்ந்த கேடி லேடி ஐஸ்வர்யா இவர்தான். சிவகங்கை மாவட்டம் மூலக்கரை கிராமத்தை சேர்ந்தவர் பாரதி ராஜா. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாற்றில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் போலீஸ்காரராக உள்ள இவர் கடந்த 3 மாதங்களாக சென்னை திருவற்றியூரில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். கடந்த ஜனவரி மாதம் பாரதி ராஜாவின் முகநூல் பக்கத்தில் ஆவடி ஆனந்தம் நகர் பாரதிதாசன் தெருவை சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற 26 வயது இளம்பெண் நட்பாகி உள்ளார். தான் டாக்டருக்கு படித்து வருவதாக கூறிய ஐஸ்வர்யா பாரதி ராஜாவை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி செல்போனில் அடிக்கடி மயக்கும் வகையில் பேசி வந்துள்ளார். இதன் பிறகு திருமணம் செய்து கொள்வதாக ஆசையை தூண்டி அதற்காக பூஜை செய்யவும் நகைகள் வாங்கவும் பணம் வேண்டும் என்று பாரதி ராஜாவிடம் முதல் தவணையாக 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார். பாரதி ராஜா அந்த பணத்தை ஐஸ்வர்யாவின் தந்தை பழனியின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக 8 லட்சம் என மொத்தமாக 14 லட்சம் ரூபாயை பாரதி ராஜாவிடம் இருந்து கூகுள் பே மூலம் வாரி சுருட்டியுள்ளார் ஐஸ்வர்யா. இதற்கிடையில் தனக்கு ஒரு தங்கை இருப்பதாக ஐஸ்வர்யா கூறியதை நம்பி பாரதி ராஜா தனது பெரியப்பா மகன் மகேந்திரன் என்பவரை ஐஸ்வர்யாவுக்கு முகநூல் மூலம் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். மகேந்திரனிடம் ஐஸ்வர்யா தனது தங்கை என்று ஒரு பெண்ணின் முகநூல் கணக்கை அறிமுகப்படுத்தி வைத்தார். மகேந்திரனிடம் பேசிய அந்த பெண் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த 6 மாத காலகட்டத்தில் அவரிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 20 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணின் சொக்க வைக்கும் குரலுக்கு மயங்கிய மகேந்திரன் ஒரு சவரன் தங்க சங்கிலியும் ஒரு ஜோடி கொலுசுகளையும் கொரியர் மூலம் காதல் பரிசாக வாங்கி அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக அக்காள் ஐஸ்வர்யா மற்றும் அவரது தங்கை ஆகியோர் பாரதி ராஜா மற்றும் மகேந்திரன் உடனான தொடர்பை துண்டித்துள்ளனர். இதனை அடுத்து பணத்தை பறிக்கொடுத்த காவலர் பாரதி ராஜா, அவரது சகோதரர் மகேந்திரன் ஆகிய இருவரும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை தாமதமாக உணர்ந்து சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் விசாரணையை முன்னெடுத்த ஆவடி குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெயகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் முகநூலில் பயன்படுத்திய செல்போன் நம்பரை வைத்து பணம் பறித்த ஃபேக் ஐடி ஐஸ்வர்யாவை கைது செய்தனர். நிஜ ஐஸ்வர்யாவை பார்த்த சகோதரர்களுக்கு கடும் அதிர்ச்சி காத்திருந்தது. முகநூல் புகைப்படத்தில் சினிமா நடிகை போல அழகாக தெரிந்த ஐஸ்வர்யா நிஜத்தில் அவ்வாறு இல்லாததை கண்டு பேரதிர்ச்சி அடைந்தனர். உண்மையில் ஐஸ்வர்யா டாக்டரும் இல்லை, அவருக்கு தங்கை என்று யாரும் இல்லாத நிலையில் அவரே இரு போலியான முகநூல் கணக்கு மூலமாக அக்காள் தங்கை என போலியான புகைப்படங்களை காட்டி டபுள் ஆக்ட் கொடுத்து பாரதி ராஜாவிடமும் மகேந்திரனிடமும் மாறி மாறி செல்போனில் மயக்கும் குரலில் பேசி அல்வா கொடுத்தது தெரிய வந்தது. முகநூலை பொழுதுபோக்குவதற்கும் பயனுள்ள நல்ல தகவல்களை பெறுவதற்கும் பயன்படுத்துவதை விட்டு உறவுகளை தேடவும் காதலை வளர்க்கவும் பயன்படுத்தினால் இது போன்ற ஃபேக் ஐடி கேடிகளிடம் சிக்கி மொத்த பணத்தையும் இழந்து காவல் நிலையம் முன்பு தவிக்கின்ற பரிதாபம் அரங்கேறும் என்பதற்கு இச்சம்பவமே சாட்சி. போலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் கார்த்திக் மற்றும் வேல்ராஜ்.